சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர். இந்த படம் வந்து சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நெல்சன் இயக்குறாங்க, அனிருத் மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படமான ஜெயிலர் படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்காக வந்து மோஸ்ட்லி வந்து ஹைதராபாத்தில் தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வசந்த் ரவி ஆன்போர்டாக இருக்கார். ஆஸ்டன் குரூவ் அப்டேட் விரைவில் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு 15 ஆம் தேதி வந்து வர அதிக வாய்ப்பு இருக்கிறதாக வந்து தகவல் வெளியாகியுள்ளது. 13 April 2023 வந்து வெளியாகிறதா இது வந்து தகவல் வந்து வெளியாகியுள்ளது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், 15 ஆம் தேதி வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிடுறாங்களா அப்படின்ட்டு. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் நடிக்கும் தலைவா. இந்த படத்தை வந்து ஏஎல் விஜய் வந்து இயக்குறாங்க. தளபதி விஜய், அமலாபால், சந்தானம் பலர் நடிக்கும். இந்த படத்துக்கான தலைவா டே 9 இயர்ஸ் ஆஃப் தலைவா இந்த 9 ஆம் தேதி வந்து தலைவா நாலு ஆக 9 இயர்ஸ் ஆஃப் தலைவா இதுக்கான தலைவா டேக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு இன்று 6 PM வந்து வெளியிடறாங்களோ. அது தளபதி விஜய் நடிக்கும் வாரிசு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்பாட்டு ஸ்டில்லு வந்து லீக்கடாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டு ஸ்டில்லு வந்து அதில் ஒர்க்கர்ஸு பக்கத்தில் இருக்காங்க. அதில் வந்து தளபதி விஜய் கோட் ஷூட்டு போட்டு வந்து பிளாக் கலரு கோட் ஷூட்டு போட்டுட்ருக்காரு. இந்த படம் வந்து 2023 வெளியாகிறது. தளபதி விஜய் நடிக்கும் வாரிசு அண்ட் தளபதி 67 இதுக்கான சேலரி வந்து வெளியாகியுள்ளது. குமுதத்தில் வந்து 10 ஆம் தேதி வந்து வெளியிடறாங்களாம். வாரிசு படத்துக்கு வந்து 120 crores வந்து தளபதி விஜய்க்கு அவர் சேலரி. தளபதி 67 130 crore தளபதி விஜய்க்கு வந்து சேலரியாக